அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹோண்டா நிறுவனத்தில் ஹோண்டா எக்ஸ்பிளேட் அப்படின்ற ஒரு பைக்கும், ஹீரோ நிறுவனத்தில் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்ற பைக்கும் உள்ள கம்பேரிசன் பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஹோண்டா நிறுவனத்தில் எக்ஸ்பிளேட் அப்படின்ற ஒரு பைக் எடுத்துகிட்டோம் அப்படின்னாலும் சரி, ஹீரோ நிறுவனத்தில் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்ற ஒரு பைக் எடுத்துகிட்டோம் அப்படின்னாலும் சரி, இந்த இரண்டு பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த நிறுவனத்தை பொறுத்தில் வந்து ஒரு ஃபேமஸான பைக் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் இந்த இரண்டு பைக்கான கம்பேரிசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஹோண்டாவோட எக்ஸ்பிளேட் அப்படின்ற ஒரு பைக் எடுத்துகிட்டோம் அப்படின்னா, ஹோண்டாலேயே வந்து ஒரு 160cc செக்மெண்ட்டில் பெஸ்ட் செல்லிங் பைக் அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கை வந்து BS6 வந்து அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக்கோட லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த பைக்கான ஃபேன் பேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே ஹீரோ நேரத்தில் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்ற பைக் எடுத்துகிட்டோம் அப்படின்னா, இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணியே வந்து கொஞ்சம் நாட்கள் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கோட லுக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து ஸ்பெக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்ற பைக்கில் பார்த்தீங்கன்னா 163cc கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர் ஏர்கூல்டு இன்ஜின். இதே ஹோண்டா எக்ஸ்பிளேட் அப்படின்ற பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா 162.2cc கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர் ஏர்கூல்டு இன்ஜின். அடுத்து அதோட பீச் மட்டும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்ற பைக்கில் வந்து 15 BHP கொடுத்துருக்காங்க, டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 14 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதே ஹோண்டா எக்ஸ்பிளேட் அப்படின்ற பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா 13.5 BHP கொடுத்துருக்காங்க, டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 14.7 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பீச் மட்டும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்ற பைக்கில் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலை டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டியுமே வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். அடுத்த வண்டியோட கேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டியுமே வந்து 5 கேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் இரண்டு வண்டியுமே வந்து 12 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட வீல் மட்டும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டியுமே பார்த்திங்க அப்படின்னா 17 இன்ச் அலாயில் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். அடுத்த வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டியுமே வந்து ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேக்கும், டேரில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரண்டு வண்டியுமே டிஸ்பிளேக் அப்படின்ற மாதிரி வந்து ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சனி பஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டியுமே வந்து ஃப்ரண்ட் வீல டெலஸ்கோப்பிக்கும், ரியர் வீல பார்த்தீங்க அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டேட் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டியுமே பார்த்திங்க அப்படின்னா ஹெட்லைட் மற்றும் டேட் இரண்டுமே வந்து எல்இடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட இன்ஸ்ட்ரூல் கஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டியுமே வந்து ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்ற பைக்கில் வந்து 125 km/h வரையுமே நம்ம டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். இதே ஹோண்டா எக்ஸ்பிளேட் அப்படின்ற பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 120 km/h வரையுமே நம்ம டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்ற பைக்கில் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்ற பைக்கில் வந்து ஒரு 50 km/h வரையுமே நம்ம மைலேஜ் எதிர்பார்க்கலாம். இதே ஹோண்டா எக்ஸ்பிளேட் அப்படின்ற பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 55 to 60 km/h வரையுமே வந்து நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு பைக்கோட விலையுமே பார்த்திங்க அப்படின்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 120,000 வரையும் பார்த்திங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது. அடுத்து இந்த ரெண்டு பைக்கில் வந்து எந்த பைக் சிறந்தது, எது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்தல வந்து இந்த ரெண்டு பைக்குமே வந்து ஒரு சிறந்த பைக் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது எது வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு தேவை பொறுத்து விருப்பத்தை பொறுத்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு நான் வாங்குற பைக் வந்து ஒரு ஹீரோட பைக்காக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த பைக்கில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்ற பைக் வந்து தேர்வு செய்யலாம். இல்லைனா வாங்குற பைக் வந்து ஒரு ஹோண்டா பைக்காக இருக்கணும், அந்த பைக்கில் வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் மைலேஜ் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஹோண்டா எக்ஸ்பிளேட் அப்படின்ற பைக் வந்து தேர்வு செய்யலாம். உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அது நம்ம தமிழ் தெரிஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.